காலை வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி, இன்று சூரிய கிரகணம் காலை 10:22 ஆரம்பித்து 1:50 வரை உள்ளது. இந்த நேரத்திலே சூரிய பகவானுடைய தியான மந்திரம் பார்ப்போம். தியாயோத் சூரியம் அனந்த கோடி கிரணம் தேஜோமயம் பாஸ்கரம் பக்தனாம் அபயப்பிரதம் தினகரம் ஜோதிர்மயம் சங்கரம் ஆதித்யம் ஜெகதீசம் அச்சுதம் அஜம் திரலோக்கிய சூடாமணிம் பக்தாபீஷ்ட வரப்பிரதம் தினமணிம் மார்த்தாண்டம் ஆதித்யம் சுபம் மார்த்தாண்டம் ஆதித்யம் சுபம். இந்த மந்திரத்தை இந்த சூரிய கிரகண வேளையில் தியான மந்திரமாக தியானிக்க வேண்டும். மேலும் இன்று உணவு உண்ண வேண்டிய காலை வேளை, உடல்நலம் இல்லாதவர்கள் காலை 6 மணிக்கு முன்பு உணவு உண்டு விட வேண்டும். மற்றவர்கள் பகல் 2 மணிக்கு பின்பு உணவு இருந்தது சிறப்பு. ஞாயிறு பிறந்தவர்கள், ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை சித்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஜாதகத்தில் சூரிய திசை புத்தி உள்ளவர்கள் பகல் 2 மணிக்கு பிறகு கல் உப்பு சேர்ந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும். குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு காணிக்கை வைத்து கோவில் திறந்த பின் செலுத்தவும். இஷ்ட தெய்வங்களின் மந்திரங்களாகிய ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவய என்ற மந்திரங்களை ஜபிக்கவும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை வீட்டில் ஜபிப்பது சிறப்பு. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமிர்த நிலையில் ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் பொழுது ஒரு தீபம் எரிந்து கொண்டும் பக்தி புகை பரவிக்கொண்டும் இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டில் வசித்தாலும் அங்கே இதே வழிமுறையை பின்பற்ற வேண்டும். கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, சூரிய பகவானை பார்க்கக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியே செல்லக்கூடாது. சூரிய கிரகணத்திற்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். சூரிய கிரகணம் முடிந்த பின்னர் 2 மணி அளவில் வீட்டை சுத்தமாக முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யப்படுத்தப்படும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் சிறிது அருகுமுள் ஆகியவற்றை சேர்த்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பின்னர் குளிக்க வேண்டும். குளிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீரில் ஒரு வெற்றிலையில் 4 வெட்டி எலுமிச்சை பழ சாறு 3 சொட்டு ஊற்றி அருகுமுள் மற்றும் வில்வ இலை ஆகியவற்றை சேர்த்து குளிக்க வேண்டும். சகல தோஷம் நிவர்த்தி ஆமி என்ற மந்திரத்தை கூறி சூரிய கிரகணத்தால் ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். வீட்டின் வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். அபிஷேகம் முடிந்த பின்னர் விக்கிரகங்களுக்கும் படங்களுக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூவை வைத்து அலங்கரிக்க வேண்டும். இந்த நேரத்தில் விநாயகரை வழிபடுவது மிகுந்த நன்மைகள் தரும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். இவற்றை முறையாக செய்தால் நிச்சயமாக சூரிய கிரகணத்தின் போது ஏற்படும் தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறலாம். புராண கதைகளின்படி சூரிய கிரகணத்தின் போது பல புராண நிகழ்வுகள் நடந்துள்ளது என்பதை பார்ப்போம். மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அந்த சூதாட்டத்தில் பாண்டுவின் மகன் தருமன் தனது மனைவி திரௌபதியையும் சகோதரர்களையும் துரியோதனனுடன் இழந்து விட்டார். இந்த வஞ்சகத்தால் கௌரவர்கள் பாண்டவ மன்னர்களிடமிருந்த முழு ராஜ்யத்தையும் எடுத்துக்கொண்டனர். மகாபாரதத்தின் மற்றொரு அத்தியாயம் சூரிய கிரகணத்துடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. உண்மையில் பாண்டவன் மகன் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனின் உதவியுடன் ஜெயத்ரதன் கொன்ற நாள், அந்த நாளும் சூரியகிரகணமாக காரணமாக ஜெயத்ரதனை கொல்வதில் அர்ஜுனன் வெற்றி பெற்றான். அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை அம்பினால் துண்டித்து தலையை ஜெயத்ரதன் தந்தையில் மடியில் விழ வைத்தான். ஸ்ரீகிருஷ்ணர் ஆண்டு வந்த துவாரகா நகரம் நீரில் மூழ்கியனால் அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இந்த நகரத்தை அப்போது ஸ்ரீகிருஷ்ணரின் பல தருணை கடந்து அவரின் பேரன் நகரை மீட்டெடுத்தது சூரிய கிரகணம் ஏற்பட்ட நாளில். மகாபாரத போரின் போது அர்ஜுனன் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை கொலை செய்வதாக உறுதியேற்றான். அப்படி கொல்ல முடியாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் நானும் சபதம் என்று குளித்து விடுவேன் என்று சபதம் எடுத்தார். இதனால் போர் தொடங்கியதும் அர்ஜுனன் கண்கள் ஜெயத்ரதாவை கொல்ல தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவனை கொல்ல முடியாத வகையில் கௌரவர்கள் அரணமைத்து ஜெயத்ரதாவை காத்து கொண்டிருந்தனர். அந்த நாளில் சூரியகிரகணம் ஏற்படப் போகிறது என்று கிருஷ்ணர் அறிந்திருந்தார். அதை அர்ஜுனனும் கூறினார். சூரியகிரகணம் ஏற்பட்டதும் பொழுது சாய்ந்து விட்டதாக நினைத்து ஜெயத்ரதன் பாதுகாப்பு அரணை விட்டு வெளியே வந்து அர்ஜுனா அக்னி சமாதி எடுத்துக்கொள்ளேன சொன்னான். ஜெயத்ரதனை கொல்ல கண் இமைக்காமல் காத்து கொண்டிருந்த அர்ஜுனன் கிரகணம் முடிந்து சூரிய ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது உடனே தன் அம்புகளால் ஜெயத்ரதனை கொன்றான். இவ்வாறு தியானங்கள் மூலமாகவும் அறிவாற்றல் மூலமாகவும் கிரகணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர கிரகணத்தின் போது தேவையில்லாமல் வெளியே செல்லுதல், உணவு உண்ணுதல், விளையாடுதல் போன்ற விஷயங்களை செயல்படுத்தக்கூடாது. ஆகவே நண்பர்களே, இன்றைய தினம் நமக்கு மனதிற்கு ஓய்வு, உடலுக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு இறைவனை தியானிப்பது மட்டுமே இன்றைய நேரமாக கருதப்பட வேண்டும். ஆகவே நண்பர்களே,
அனைவரும் 10:22 முதல் 1:50 வரை தியானத்தில் இருங்கள். அதன் பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். நாளை செய்தி நாளை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.